exercise 11C, question number 5. Daisy uses up 3 liters of petrol for riding 100 km on her scooter. How many liters of petrol does she use for riding 400 km? So Daisy abingiravanga 3 liters petrol use panirukanga. 3 liters of petrol 100 km varaikum travel panirukanga. And how many liters of petrol does she use for riding 400 km? So the question is, how many liters of petrol is required to cover 400 km? This is the question. So first of all, the distance abingiravanga kuduthirukanga, liters consumption of petrol abingiravanga kuduthirukanga. So the kilometer and consumption of liters per liters of petrol abingiravanga 2 eduthukalam. First distance abingiravanga write panninga, travel panakudiya distance and adukana petrol. So the distance abingiravanga kilometer kuduthirukanga, petrol abingiravanga liter. So distance abingiravanga first of all 100 km. 100 km travel பண்ணனும் அப்படினா ஒரு 100 லிட்டர் பெட்ரோல் வேணும். 3 லிட்டர்ஸ் வேணும். சோ 100 லிட்டர் 100 கிலோமீட்டர் பெட்ரோல் வச்சு பச 100 கிலோமீட்டர் வச்சு 3 லிட்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கறாங்க. நெக்ஸ்ட் அதுலயே 400 கிலோமீட்டர் டிராவல் பண்ணும். சோ 400 கிலோமீட்டர் டிராவல் பண்ணா சோ பெட்ரோல் எவ்வளவு வேணும்? இந்த இடத்துல क्वेश्चन மார்க் தான் நான் என்ன நினைக்கிறேன் x ன்னு எடுத்துக்கறேன். சோ ஃபர்ஸ்ட் ஒன் வரக்கூடியது x, செகண்ட் ஒன் வரக்கூடியது y. சோ x செகண்ட் ஒன் y. சோ இந்த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இன்கிரீஸ் ஆகும்போது பெட்ரோலுடைய தேவைப்படக்கூடிய மேபி அவங்க 100 கிலோமீட்டர் டிராவல் பண்ணாம 25 கிலோமீட்டரோ ஆர் 50 கிலோமீட்டர் டிராவல் பண்ணியிருந்தா இந்த 3 லிட்டரை விட கம்மியாக தான் நமக்கு என்ன இருக்கும், பெட்ரோலாக இருக்கும். ஸோ கன்சம்ஷன் ஆஃப் பெட்ரோல் அப்படிங்கிறது அவங்க டிராவல் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸை பொறுத்து சேஞ்ச் ஆகும். ஸோ எந்த மாதிரி சேஞ்ச் ஆகுது அப்படின்னா, டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அண்டு அதனுடைய வேல்யூ பெட்ரோலுடைய வேல்யூஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கன்சம்ஷன் ஆஃப் பெட்ரோலும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பெட்ரோல் டிக்ரீஸ் ஆச்சுன்னா டிஸ்டன்ஸும் டிக்ரீஸ் ஆகும். So we direct element ஒரே மாதிரி இன்கிரீஸ் ஆகுது, அது ஒரே மாதிரி டிகிரீஸ் ஆகுது. So we can say that this is called direct proportion. So direct variation, so direct variation சொல்றோம். So இந்த மாதிரி வரக்கூடியது ஒரே மாதிரி இன்கிரீஸ் ஆகக்கூடியது direct variation சொல்றேன். இந்த direct variation என்பது ஃபார்முலா நமக்கு தெரியும். Direct variation is equal to y by x is equal to constant. Y by x is equal to constant ஒரு ஃபார்முலா தெரியும். So y by x என்ன? So செகண்ட் வரக்கூடியது y. Y first வரக்கூடியது x. y உடைய வேல்யூ 3 கொடுத்திருக்காங்க. 3 is divided by 100 is equal to x அப்படிங்கிறது y இடத்துல இருக்கு. இது y உடைய வேல்யூ கரெக்டா. சோ x னு சொல்ல கூடாது, இது y வரக்கூடிய பிளேஸ் இருக்கு. பெட்ரோல் அப்படிங்கிறது y. y by x. சோ y வரக்கூடிய பெட்ரோல் எல்லாமே y னு எடுத்துக்கிட்டேன். டிஸ்டன்ஸ் எல்லாமே x னு எடுத்துக்கிட்டேன். சோ y by x. சோ கான்ஸ்டன்ட் ரெண்டுமே சேமா தான் இருக்கு. அகைன் x உடைய வேல்யூ வேணும். சோ டிவிஷன் இருக்கக்கூடியத லெஃப்ட் சைடு கொண்டு போறா மல்டிப்ளிகேஷனா மாறும். That is x is equal to 3 by 100 divide right la kondu varan multiply va change aichu. So 20 cancel, 3 into 4 the remaining. That is 3 into 4, 3 4s are 12, 3 4s are 12. That is x is equal to 12. Therefore 12 liters of petrol is required to cover 400 km. So 400 km distance cover பண்றதுக்கு 12 liters of petrol is required. Thank you.